ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேருங்க. அரசன் 13. இவ்வாறு நாட்கள் அமைதியாக செல்ல நடராஜன் அன்பரசனின் திருமண பேச்சை வீட்டில் ஆரம்பித்தார். அன்று ஜோசியரை வரவழைத்தவர் அனைவரையும் வீட்டில் இருக்கும்படி உத்தரவிட்டார். வாங்க ஜோசியரே என்று நடராஜன் அழைக்க, வணக்கம் ஐயா என்று சொல்லி அனைவரின் ஜாதகத்தையும் பார்க்க ஆரம்பித்தார். மங்கை நேற்றுதான் கோவில் தரிசனம் முடித்து வீடு திரும்பியிருந்தார். மங்கை, சீக்கிரம் நல்ல தேதியை குறிச்சு கொடுத்துருங்க ஜோசியதரே. இப்பவாச்சும் அண்ணனுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தம்பிகாரனுக்கு கல்யாணம் தான் நடந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டா கையில குழந்தை குட்டியோட நிக்க போறாங்க. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அம்புட்டு சீக்கிரம் நல்ல நாள் குறிச்சு கொடுத்துடுங்க என்றார். அவர் சொன்னதை கேட்டு இன்பன் தனது அத்தையை முறைத்தவன் ஏதோ சொல்ல போக மீனாட்சி அவன் கையை பிடித்து தடுத்தார். கண்களால் இறைஞ்ச தாயை முறைத்து விட்டு பல்லை கடித்து கொண்டு நிற்க நடராஜன், மங்கை பேச வந்த விஷயத்தை மட்டும் பேசு என்று அதட்டினார். ஜோசியர் சில நிமிடங்கள் கண்களை மூடி கைகளால் காற்றில் கோலம் வரைந்தவர், ஐயா, நம்ம சின்ன தம்பிக்கு இன்னும் 6 மாசம் போச்சுன்னா கல்யாணம் யோகம் இருக்காது. மறுபடி 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாண யோகம். அதனால அவருக்கும் கல்யாணம் பண்றது நல்லது என்றார். பெரிய தம்பிக்கு அடுத்த மாசம் உள்ள முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சுக்கலாம் என்றார். அவர் சொன்னதை கேட்ட நடராஜன் கவியை பார்த்து, என்ன தம்பி கல்யாணம் வச்சிடலாமா என்று கேட்க, கவியோ அன்று பவியிடம் ஒருவன் தவறாக பேசியதிலிருந்து தன் காதலை வீட்டில் சொல்லி சீக்கிரம் அவளை கைப்பிடிக்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தான். எனவே தந்தை பெண் பார்க்க கேட்கிறார், பெண் பார்க்கும் பொழுது தன் விருப்பத்தை சொல்லலாம் என்று நினைத்து சரிப்பா என்றான். ஆனால் நடராஜனோ அன்று கவி சந்தியாவை மனதில் வைத்துத்தான் மாலை தூக்கி போடும் சடங்கு செய்யவில்லை என்று நினைத்து, அப்போ 2 கல்யாணமும் ஒன்னா வச்சுடலாம், என்னமங்க கவிக்கு சந்தியாவை கொடுக்க சம்மதம் தானே என்றார். ரொம்ப சந்தோஷம் அண்ணே, என் 2 பொண்ணுக்கும் என் கண்ணுப்படவே வாழ போறாங்க. இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும் என்று கண் கலங்கினார் மங்கை. பின் சந்தியாவிடம் திரும்பி, என்னம்மா சந்தியா, உன் மாமனுக்கு உன்னை கட்டிக்கிறதுல தான் இஷ்டம், உனக்கு இதுல விருப்பம் தானே என்று கேட்க, ராகினி, அவளுக்கு நம்மளோட இருக்கிறதுல கசக்கவா செய்யும் மாமா, அதெல்லாம் விருப்பம்தான் மாமா என்றாள். உங்க இஷ்டம் மாமா என்று சந்தியா சொல்ல, சந்தோஷம்மா என்றார் நடராஜன். இதில் அங்கே அதிர்ந்து நின்றிருந்த கவியை யாரும் கவனிக்கவில்லை. தன்னிலை அடைந்தவன் உண்மையை சொல்ல நினைக்க, அன்பு, எங்க 2 பேரு கல்யாணமும் ஒரே மேடையில வச்சிடலாம்ப்பா என்றார். மீனாட்சி ஜோசியரிடம் 2 மனம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே என்று கேட்க, மொத முகூர்த்தத்துல 1 கல்யாணமும் மறு முகூர்த்தத்துல ஒன்னும் பண்ணலாமா என்றார். அப்போ நம்ம வீடு கல்யாணக்கலை கட்டப்போகுது என்று இன்பன் சொல்ல, மங்கை, பின்ன சும்மாவா, இந்த வீட்டு வாரிசுங்க கல்யாணம்னா தடபுடலா தான் நடக்கணும் என்று குத்தி பேசினார். இன்பன் அதனை கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்தாலும், அன்பு, அப்பா, ரொம்ப விமர்சையெல்லாம் பண்ண வேண்டாம், சிம்பிளா பண்ணிக்கலாம் என்றான். என்னடா கவி நான் சொல்றது என்று அன்பு கேட்க, ஆம் என்பது போல் தலையசைத்தான். ஏன் அன்பு என்று இன்பன் பேச, இதுதான் என்னோட முடிவு என்றான் அன்பரசன் உறுதியாக. ராகினிக்கு அன்பின் விருப்பத்தை மாறாக நடக்க மரம் வரவில்லை. என்றாலும் அவளுக்கென்று இருந்த ஆசைகளை நினைத்து முகம் சுருங்கி போனது. அதுவரை பேசாமல் இருந்த அக்னி, மங்கை சித்தி சொல்றதுல என்ன தப்பு அன்பு மாமா, இந்த வீட்டோட வாரிசுங்க கல்யாணம் சும்மா தடபுடலா இருக்க வேணாமா? ஏன் எங்க கல்யாணத்தை எடுத்துக்கோங்க, திருவிழா மாதிரி நடக்கல, திருவிழாவே நடந்துச்சு, என்ன மண்டபத்துல நடக்க வேண்டியது கோவில்ல நடந்துச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம் என்றவள் மங்கையை அழுத்தமாக பார்த்துவிட்டு, எங்க கல்யாணம் மாதிரி நடக்கணும்னா இன்னொரு திருவிழா உடனே வைக்க முடியாது இல்லையா, அதனால திருவிழா மாதிரி நடத்துவோம் அன்பு மாமா, ஒத்துக்கோங்க என்றாள். நடராஜன் மருமகளை நினைத்து பெருமை கொண்டார். அவள் இங்கே மங்கையை மட்டுமே குத்தி பேசினால் அதுவும் மங்கையின் சார்பாக இருந்ததே. அக்னி நேரடியாக சண்டையிட்டு இருந்தால் மீன் சஞ்சலம் தான் அனைவருக்கும். அக்னியின் சாதுரியமான பேச்சை நினைத்து மெச்சிக்கொண்டார். இன்பன் தனித்து விடுவானோ என்ற கவலையும் அவர் நெஞ்சில் இருந்து அகன்றது. நான் சொல்றது சரிதானே சித்தி என்று மங்கையை பார்த்து அழுத்தமாக கேட்டாள். என்றவர் கழுத்தை நொடித்துக் கொண்டு திரும்பிவிட்டார். இன்பனுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை. விட்டால் அவளை அனைவர் முன்னாலேயும் தூக்கி சுற்றி இருப்பான். பெரியவர்கள் இருப்பதை நினைத்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். ஜோசியர் திருமணத்திற்கான தேதியை குறித்து கொடுத்தார். இன்பன் திருமணம் முன்பே நடந்ததால் உறவுகளின் பேச்சை குறைக்க நிச்சயம் வைக்காமல் நேரடியாக திருமணத்தை நடத்த முடிவு செய்தார் நடராஜன். கவி எங்கே தான் கல்யாணத்தை நிறுத்தினால் அன்பின் திருமணத்திலும் பிரச்சனை வந்துவிடுமோ என்று நினைத்தவன் என்ன செய்வதென்று அறியாமல் நின்றான். மறுநாள் காலை பவியை சந்தித்து விஷயத்தை சொல்ல, பவியோ, எங்க வீட்லயும் எனக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க கவி என்று அழுதாள்.
இப்போ என்ன பண்ணுறது? நம்ம விஷயத்தை நான் வீட்டில் சொல்கிறேன் என்று சொல்ல எனக்கு பயமாக இருக்குங்க. எங்கள் அப்பாவுக்கு உங்கள் ஊரை சுத்தமாக பிடிக்காது, நிச்சயமாக இதுக்கு சம்மதிக்க மாட்டார் என்றாள். அப்போ என்னை என்னதான் பண்ண சொல்ற என்று கவி கோபமாக கேட்க, இப்போ நாம உண்மையை சொல்ல வேணாம். மேடையில வச்சு நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டா யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எங்க அப்பா நாளையும் ஒன்னும் பண்ண முடியாது. எனக்காக இதை செய்யுங்க என்று சொல்லி அழுக, ஏய் புரிஞ்சுதான் பேசுறியா? அப்போ சந்திய வாழ்க்கை என்னாகிறது என்று கத்தினான். பிளீஸ் கவி, இப்போ உண்மையை சொன்னா நிச்சயம் அப்பா ஒத்துக்க மாட்டார். என்னால நீங்க இல்லாம வாழ முடியாது என்று அவன் தோள் சாய்ந்து அழுதாள். அவளால் அவரது தந்தையையும் எதிர்த்து போராட முடியாது, அதே நேரம் கவியையும் விட்டு கொடுக்க முடியாது. இதைத்தான் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று சொல்வார்கள். அவள் காதலில் கோழையாகவும் சுயநலவாதியாகவும் இருந்தாள். அதனால் ஒரு அரியா பெண்ணின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறோம் என்பதை அவள் உணரவில்லை. இதனால் பல நல்ல உள்ளங்களில் தன்னிலை தாழ்ந்து போகும் என்பதை பாவம் அவள் அறியவில்லை. ஒரு பக்கம் அவளின் கண்ணீர் அவனை கட்டி போட்டது என்றாலும் கவி பெரிதாக யோசித்தது அன்புவின் திருமணத்தை எண்ணித்தான். அதனால் பவித்ராவுடன் சேர்ந்து ஒரு பெரும் பாவத்தை செய்ய துணிந்தான். திருமணத்திற்கு துணி எடுப்பது, நகை வாங்குவது என்று பரபரப்பாக சென்றது. அனைவரும் திருமண வேளையில் மூழ்கிவிட்டார்கள். இன்பன் அக்னிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கினான். எதுக்கு ஹப்பி இத்தனை சாரீஸ் எடுக்கிற? ஏற்கனவே இருக்கிறதையே என்னால கட்ட முடியறதில்ல என்று அக்னி சொல்ல, என் பிளம்ஸ் பேபிக்கு நான் எடுக்கிறேன், உன் வேலையை பாருடி. புருஷங்கார சேலை எடுத்து கொடுத்தா என்ன பண்ணணும் என்று இன்பன் கேட்க, என்ன பண்ணணும் என்றால் அக்னி, சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்கேன்னு பாடணும் என்று சொல்ல, நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, எங்கே அந்த அருவா என்று அக்னி தேட, மீ எஸ்கேப் என்று ஓடிவிட்டான். அவளிடம் சில நேரம் திட்டு வாங்கியும் பல நேரம் அவளை திட்டிக் கொண்டும் காதலாக அவர்களின் வாழ்க்கை சென்றது. அனைவரின் மனதில் உள்ள எண்ணங்களை வெளிக்கொண்டு வருவது போலவும் பலரின் உண்மை நிறங்களை இவ்வுலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது போலவும் கல்யாண நாள் அழகாக விடிந்தது. அக்னி அரக்கு நிறத்தில் பச்சை பார்டர் வைத்த சேலையை அணிந்திருந்தாள். இன்பன் பட்டு வேஷ்டி அரக்கு கலர் சட்டை அணிந்து கையில் காப்பும் கழுத்தில் செயினும் மின்ன புது மாப்பிள்ளைக்கான தோரணையுடன் வளைய வந்தான். பைரவனும் மதுரனும் கூட இன்பனை போல் வெவ்வேறு கலர் சட்டையும் பட்டு வேஷ்டி என்று இளம் பெண்கள் மனசை கொள்ளை கொண்டார்கள். டேய் மாப்பிள, எங்கடா போன? அங்க என் மாமா நம்ம ரெண்டு பேரையும் வையிறாராம், வா என்னன்னு போய் காது குளிர கேட்டுட்டு வருவோம் என்று பைரவன் இன்பனை அழைக்க, அப்படிங்கிற என்று இன்பன் கேட்ட, ஆட ஆமாங்கிற என்று இழுத்து சென்றான். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே அங்கே வந்தார்கள் மதுரனும் வல்லவனும். என்னமோ அவார்டு கொடுக்கிற மாதிரியும் அதை வாங்க போற மாதிரியும் என்ன பில்டப்பு என்று மதுரன் கிண்டலடிக்க, இன்பன் முறைக்க, விடு மாப்பிள, கழுதைக்கு தெரியுமா KFC சிக்கன் டேஸ்ட் என்றவன் ஃபாலோ மீ என்று முன்னே சென்றான் பைரவன். பாரா துரைக்கு இங்கிலீஷ என்று அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் மதுரன். பைரவனும் இன்பனும் போய் முன்னே நிற்க, ஏண்டா உங்களுக்கு எந்த காலத்தில்டா பொறுப்பு வரும்? தருதலைங்க, ஒரு வேலையை ஒழுங்க செய்துக்கலா? எல்லாம் வந்து வாட்சருக்கு பாரு, மூளை இல்லாததா? போங்கடா போய் பந்திய பாருங்க என்று விலாசு விலாஸ் என்று விலாசினார். டேய் பைரவா என்று நடராஜன் அழைக்க, சொல்லுங்க மாமா என்று திரும்ப, கையில காசு இருக்காடா என்றார். இன்பனும் பைரவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவரை பார்த்து உதட்டை பிதுக்க, வாயில என்ன வசம்ப வச்சு தேய்ச்சுக்கிட்டா சுத்திரிக, வாயை திறந்து கேட்க வேண்டியதுதானே என்று திட்டியவர் கையில் இருந்த பேக்கில் இருந்து ஒரு கட்டை எடுத்து அவன் கையில் வைத்தார். மச்சா லட்டு திங்க ஆசையா என்று இன்பன் கேட்க, வா மாப்ள என்று அவர் கண்ணில் இருந்து நைஸாக நடுவினார்கள். இது எப்போதும் நடக்கும் ஒன்றுதான். ஏதாவது விசேஷம் என்றால் நடராஜன் முன்னே சென்று நாலு திட்டை வாங்கி கொண்டு காசையும் பெற்றுக்கொண்டு பார்ட்டி வைத்து என்ஜாய் செய்வார்கள் நண்பர்கள் இருவரும். பைரவன் தான், மாப்ள உனக்கு வேற கண்ணால முடிஞ்சிடுச்சு, தங்கச்சி ஏதும் சொல்ல போகுதுடா என்று சொல்ல, மதுரன் அடே குடிகார கும்பலாடா நீங்க என்றான். ஏய் யார பார்த்து குடிகாரன்னு சொல்லுற? என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா இல்ல என் மச்சனை பார்த்தாதான் அப்படி தெரியுதா என்று இன்பன் அவன் கழுத்தில் கை போட்டு நெரிக்க, அப்புறம் எதுக்குடா இந்த பில்டப் கொடுக்கறீங்க என்று இருமிக் கொண்டே கேட்டான். டேய் இது ட்ரெக்கிங் போக வாங்கினதுடா. நம்ம ஊர்ல இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மலைஜாதி ஊரு இருக்கு. அங்க சுத்தி பாக்குறது தங்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 20,000 ரூபாய் ஆகும். உண்மையிலேயே அதுதாண்டா சொர்க்கம் என்று கண்களில் ரசனையுடன் சொன்னான் இன்பன். பைரவனுக்கும் இன்பனுக்கும் மிகவும் பிடித்த இடம். அதனால் எப்போதாவது இதுபோல திருவிழாக்களில் நடராஜனிடம் காசை கறந்து இவ்வாறு செல்வது அவர்கள் சிறு வயது பழக்கம். இன்று வரை ஏனோ இந்த பழக்கத்தை மாற்ற முடியவில்லை.
பங்கு, புதையில பதுக்கு, கல்யாணம் முடிஞ்ச கையோட கிளம்புறோம் என்று இன்பன் சொல்ல, ஆகட்டும் பங்கு என்றான் பைரவன். அரக்கு நிற சேலையில் அழகு சிலையாக வளைய வந்த தனது அக்னியை தள்ளிக்கொண்டு மணப்பெண் அறைக்கு சென்றான் இன்பன். என்ன பண்ற ஹப்பி, விடு, வேலை இருக்கு, அத்தை மட்டும் ஓடிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்ல, இந்த புடவையில அப்படியே பிளம்ஸ் பழம் மாதிரியே இருக்குடி என்றான். போடா என்று நகரப்போக, ஒய் பிளம்ஸ் பேபி, மாமனுக்கு இறுக்கி அணைச்சு ஒரு உமா கொடுத்துட்டு போ என்று வம்பு செய்ய, இன்பத்தான், இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம், அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும் என்று சந்தியாவின் குரல் கேலியாக பின்னால் இருந்து கேட்க, ஹிஹி என்று அசடு வழிய திரும்பினான். இவளுக்கு சேலம் அடிப்பெடுக்க ஹெல்ப் பண்ண சொன்னான், அதான் வந்தேன் என்று இன்பன் சமாளிப்பதாக நினைத்து மேலும் மேலும் உளர, அப்போ உங்க பொண்டாட்டி சேலைக்கு நீங்க தான் மடிப்பெடுத்து விடுறீங்க என்று சந்தியா கிண்டலாக கேட்க, அம்மா தாயே போதும், இதுக்கு மேல வாய கலராத, உண்மை, நீதி, நேர்மை, கருமை, எருமைன்னு எல்லாத்தையும் உளரப்போறேன், ஆள விடு என்று செல்ல எத்தனைத்தான். சந்தியா, அக்னி, இந்த சீனுக்கு கொஞ்சம் வெட்கப்பட்டு எங்க மாமமக சட்ட பட்டனை பிச்சிருக்க வேணாமா, நீ என்னடானா ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாக்கு வந்த மாதிரி ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கு என்றாள். எனக்கு அதெல்லாம் வராது, வேணா உன் அத்தானை வெட்கப்பட்டு என் சேலையை முந்திய பிக்க சொல்லு என்று அசால்ட்டாக திருப்பி கொடுத்து விட்டு சென்றாள். அதற்கு பிறகும் அங்கே நிற்க இன்பனுக்கு என்ன வேண்டுதலா, சிட்டாக பறந்து விட்டான். முதல் முகூர்த்தத்தில் அன்பு ராகிணி திருமணம் இனிதாக நடந்து முடிந்தது. அதன்பின் அடுத்த முகூர்த்தத்திற்கு மணமகனாக கவி அமர வைக்கப்பட்டு சந்தியாவை அழைத்து வந்து பக்கத்தில் அமர வைத்தார்கள். கெட்டி மேல சத்தம் முழங்க, ஐயர் தாலியை கட்டுங்கோ என்று சொல்ல, கவி தனது இடதுபுறம் நின்றிருந்த பவித்ராவின் கழுத்தில் தாலியை கட்டினான். அனைவரும் அதிர்ந்து பார்க்க அந்த இடமே ஒரு கணம் ஸ்தம்பித்து போனது. சந்தியாவிற்கும் ஒன்றும் புரியாமல் கவியையும் பவித்ராவையும் பார்த்தாள். கவியரசன் தாலி கட்டிய வேகத்தில் மனையிலிருந்து எழுந்து விட்டான். மங்கை, ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை என்று பெருங்குரல் எடுத்து அலற அனைவரும் அதற்கு பிறகே நடப்பிற்கு வந்தனர். நடராஜன் கவி என்று கத்த, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம், என்னால இவளை தவிர வேற யாரையும் மனைவியா நினைச்சு பார்க்க முடியாது என்றார். சுப்பையா தன் மகள் கையை பிடித்து இழுத்து, அந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா என்று உரும கண்களில் வழிந்த நீருடன் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். எனக்கு அந்த ஊரை பிடிக்காதுன்னு தெரிஞ்சு நீ இந்த காரியத்தை செஞ்சிருக்கேன்னா உனக்கு நாங்க தேவையில்லைன்னு தானே அர்த்தம் என்றவர், இனி எங்களுக்கு ஒரு மகதான் என்று மனைவி மகளுடன் வெளியேறினார். சுப்பையா என்று முத்துவேல் பேச வர, வேணாம் ஐயா, உங்க பேச்ச மீற சக்தி எனக்கு இல்ல, எதுவும் கேட்டாதீக, இந்த பிள்ளையை பார்க்க நான் இருக்கணும் என்று சுப்பையா சொல்ல, அதற்கு மேல் முத்துவேலுவாலும் பேச முடியாமல் போனது. கவி அழுது கொண்டிருக்கும் பவியின் கையை பிடித்து அழுத்தம் கொடுத்தவன் அனைவரையும் பார்த்து, பவிதான் என் மனைவி, அவளை கல்யாணம் பண்ண எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, எல்லாம் என் தப்புதான், மன்னிச்சிடுங்க என்றான். அவன் சொன்னதை கேட்டு இன்பன் டே என்று கவியின் சட்டையை பிடித்துவிட அவனை தடுக்க முயற்சி செய்யாமல் அசையாமல் நின்றான். அவள் நம்ம கூட வளர்ந்தவடா, அவளை போய் இப்படி அசிங்கப்படுத்த எப்படிடா மனசு வந்துச்சு, உனக்கு பிடிக்கலை நாட்டி சொல்ல வேண்டியது தானே என்று கோபமாக உரும, என்னால அன்பு கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமோன்னு தாண்டா, மன்னிச்சிருடா என்று சொல்ல, அவன் சட்டையை விட்டு ச்சே என்று அடிக்க முடியாத இயலாமையுடன் கையை காற்றில் வீசினான். அன்பரசன் கை இடி என கவியின் கன்னத்தில் இறங்கியது. அன்பு என்று மீனாட்சி பரிதவிப்பாக அழைத்தார். ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த பிள்ளையை விட தாய்க்கு உசத்தி எதுவும் இல்லை அல்லவா, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுதானே, இவ்வளவு சுயநலமா இருப்பியா கவினி, அந்த பிள்ளைய பாருடா என்று மேடையில் இருந்த சந்தியாவை கை காட்டினான். அங்கே மணமகள் கோலத்தில் கண் கலங்கி அவமானத்தில் கூனி குறுகி அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த மீனாட்சிக்கு கண்ணீர் ஆறாக ஓடியது. பெண் பிள்ளை இல்லாதவருக்கு பெண்ணாக இருந்தவள் அல்லவா, இரு மருமகளையும் மகளாக நினைத்துத்தானே வளர்த்தார். மங்கைக்கு இருந்த பரிதவிப்பு அவருக்கும் இருக்கத்தான் செய்தது. கவிக்கும் சந்தியாவின் தோற்றம் மனதை பிசைந்தது. மாபெரும் குற்றம் செய்துவிட்ட உணர்வு. மங்கை, அண்ணே, இவளை அறுத்து விடுங்க, என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும், தர்மகர்த்தா வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் நடந்ததா இருக்கக்கூடாது, இவளை அறுத்து விட்டு கவியை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க என்று கத்தினார். மங்கை, என்ன பேசுற நீ என்று நடராஜன் அதட்ட, அவர் பேசியதை கேட்டு பவி இன்னும் அழுதாள். அம்மா என்று அதட்டிய சந்தியா மனமேடையிலிருந்து எழுந்தாள். நடராஜனிடம் வந்தவள், மாமா, அம்மா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றவள் கவிபுரம் திரும்பி, நீங்க என்கிட்டயாச்சும் உண்மையை சொல்லியிருக்கலாமே கவியத்தான், நானே இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேனே என்று கலங்கிய கண்களோடு இதழில் புன்னகையுடன் ப
பாவமாக சொல்ல கவி அவளை கையெடுத்து கும்பிட்டவன் என்னை மன்னிச்சிரு சந்தியா என்றான். எதுக்கு அத்தா எங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு என்று அந்நிலையிலும் அவனை கடிந்தவள் தனது தாய்மாமன் புறம் திரும்பி, மாமா அவங்களுக்கு மிச்ச சடங்கு செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லுங்க என்றாள். அடியே, அப்போ உன் வாழ்க்கை என்னாகிறது என்று மங்கை பெருங்குரல் எடுத்து ஒப்பாரி வைக்க, ஷ் அம்மா இப்போ எனக்கு என்ன வந்துச்சு, மாமா வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு என்றாள். நடராஜனுக்கும் மருமகளின் நிலை கண்கலங்க வைத்தது. மீனாட்சி மருமகளை கட்டி கொண்டு அழுதார். பெண் பாவம் பொல்லாதது, ஏழேழு ஜென்மத்திற்கும் விடாது. மீனாட்சி கண்ணுக்கு எதிரில் இருந்த மதுரன் தெரிய அந்த யோசனை தோன்றியது. நொடியும் தாமதிக்காமல் செல்லாத்தாவிடம் சென்றவர், அம்மா மதுரனையும் என் மகனா நினைச்சுத்தான் கேட்கிறேன், எங்க சந்தியாவுக்கு மதுரனை கட்டித்தருவீங்களா என்று விஷயத்தை போட்டுடைக்க அனைவரும் அதிர்ந்து பார்த்தார்கள். காத்திருக்கும் சீதைக்கெல்லாம் ராமன் கிடைப்பதில்லை. ராவணர்க்கு சீதை என்று பிரம்மன் எழுதவில்லை. புதிய பாதை போட்டுக்கொள்ள எவரும் மறுப்பதில்லை. பழிகள் கேட்கும் பழமை தன்னை யாரும் பொறுப்பதில்லை. பெண்ணுக்கு பெண் இங்கே எதிரி இல்லை. பெண்மையை காட்டிலும் தெய்வமில்லை. அத்தை கண்களில் அன்னை தோன்றினால் தோன்றினும் மாகாளி அவள் பரிசுத்த பொன் தாயே.